பிரைஸ் லவ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி பிசாசை கட்டணும், எப்படி வந்து பிசாசை துரத்தணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவது வந்து நம்ம ஜபத்துல வந்து பிசாசை கட்டுறதுக்கோ இல்ல பிசாசை துரத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்ப்போம். முதலாவது வந்து ஒரு ஜபத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தணும். நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், நீ வந்து எவ்வளவு ஒரு பெரிய தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து நல்லா மகிமைப்படுத்தி ஆண்டவரை முதல் இன்வைட் பண்ணணும். மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாவங்களை ஃபர்ஸ்ட் நம்மளை சுத்திகரிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தெல்லாம் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை சுத்திகரிக்கும் போது தான் நம்ம வந்து அந்த அதிகாரத்தையே நம்ம எடுக்க முடியும். இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம், நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே கூலி குறுகி இப்படியே இருப்போம். ஆனால் அந்த தப்பை அறிக்கை பண்ணிட்டு நம்ம திருந்திட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா அப்படியே தைரியமாக நம்ம நின்று நம்ம இதனால பேசுவோம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தா ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சுத்திகரிப்பை பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த பிசாசே நம்மளால் வந்து கட்ட முடியும். அதுக்கடுத்து நம்ம அப்படியே வந்து நம்ம சுத்திகரிப்பை அது பெற்றதுக்கு அப்புறம் நமக்கு ஏற்கனவே ஒரு தைரியம் வரும்னு பார்த்தோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. முக்கியமாக வந்து பிறருக்காக நம்ம ஜபிக்கும் போது, நமக்காக ஜபிக்கும் போதும் ஆண்டவர் ரத்தத்தினால் நம்ம மூடிக்கொண்டு தான் நம்ம ஜபிக்கணும். பிறருக்காக நம்ம ஒரு அவங்க ஒரு கட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா ஆண்டவரே என்னுடைய சரீரம் முழுது உங்கள் ரத்தத்தினால் மூடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபிக்கணும். எனக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியாது. அப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து என்ன எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஒரு ரெண்டு பேருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் ஜெபிக்க உட்காந்தேன். பயங்கரமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது ஆண்டவர் ரத்தத்தினால் நம்ம இது பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. எடுத்ததுமே இயேசு நாமத்தினாலே அவங்களுக்கு உரமாக போராடுற எல்லா கட்டுகளும் உடையிட்டு உடையிட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணால் அப்படி கை அப்படி ஒரு மாதிரி இழுக்குது. அப்போ நான் எங்கே தெரியும் ஒரு டிஃப்ரென்ஸ், ஏதோ ஒரு நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து நரம்பு இழுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த சத்தியங்கெல்லாம் தெரிஞ்சு, நம்ம முக்கியமாக வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது முதல்ல நமக்கு ஒரு முக்கியமாக அடுத்தவங்களுடைய கட்டுகளை உடைக்கிறக்காக நம்ம ஜெபிக்கும் போது, ஏன்னா இது வந்து ஒரு வார் மாதிரி தான், ஒரு யுத்தமாக தான். நீங்கள் ஜெபிக்க 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 அந்த அவங்க இந்த குறிப்பிட்ட நபருக்குள்ளே உள்ள பிசாஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களை அட்டாக் பண்ணும் ஜெபத்தில். அப்போ வந்து ஆண்டவருடைய ரத்தம் உங்களை மூடியிருந்தால் மட்டும்தான், நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சுத்திகரிப்பு பெற்றிருந்தா மட்டும்தான், நம்ம ஜெபத்தில் ஒரு பவர் இருந்தால் ஒரு அக்கினி இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம தாக்காது, அது வந்து தாக்காது. இல்லைன்னா அது கண்டிப்பாக நம்மளை வந்து தாக்க தான் செய்யும். இந்த மாதிரி அதுக்கப்புறத்தில் இருந்தால் என்னுடைய ஜெப ஸ்டைலை வந்து நான் வந்து மாற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமும் நமக்கு வந்து பிசாசுடைய அட்டாக்லாம் நமக்கு தெரியும். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆராதனைகள்லாம் முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் பயங்கரமாக உடம்பு வலிக்கும். அதனால் நாங்கள் முன்னாடி ரொம்ப அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். உடம்பு வலி ஆரம்பத்தில் உள்ளத்துக்கு வந்த புதுசெல்லாம் அது அது அப்போ ரொம்ப உடம்பு வலிக்கும், தலை வலிக்கும், அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயங்களாக இருக்கும். அதாவது எந்த அந்த நபருக்கு வந்து விடுதலை ஆயிரும். நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு விடுதலை ஆயிரும். ஆனால் அந்த பிசாஸ் வந்து நம்மளை வந்து டச் பண்ணிட்டு நம்ம போராடி பார்க்கும். அவ்வளோதான், ஜஸ்ட் வந்து போராடலாம், மற்றபடி ரொம்ப வந்து இருக்காது. ஆனால் நம்மகிட்ட வந்து போராடி அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா நம்மளை சுற்றி அழிச்சிட்டு ஆண்டவர் ரத்தத்தினால மூடிட்டு தான் இந்த மாதிரி பிசாசை கட்டுறதோ பிசாசை துரத்துறதோ இந்த மாதிரி ஜெபத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அடுத்து வந்து டெலிவரன்ஸ்லாம் வந்து எப்படி வரும் போகும் அப்படின்னா, வந்து டெலிவரன்ஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, வந்து கொட்டாவி இந்த மாதிரிலாம் வந்து வரும், இல்லைன்னா ஒரு சில பேர்லாம் வாமிட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்குலாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் சபையில் உள்ளவங்களுக்குலாம் நடந்திருக்கு. யூரின் மூலிமா கூட அவங்களுக்கு வந்து அந்த அசுத்தாவிகள்லாம் வந்து அந்த இது வந்து வெளியே போயிருக்கு அப்படின்ட்டு. இன்னொன்று அதே மாதிரி தான், ஒரு சில பேர்லாம் நல்லா ஒர்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களால நிற்கவே முடியாது. அந்த பிசாசை அப்படியே வெளியே அப்படியே வெளியேறமாக ரொம்ப வந்து பிசாசை அப்படியே ரொம்ப அந்த மாதிரி பண்ணாட்டாலும் ஆனால் அவங்களுக்குள்ளே நிற்க முடியாமல் ஒரு மாதிரி தலைவலிக்குது. அந்த ஏன்னா அந்த பிசாசு வந்து அங்கே நிற்க விடாது. அந்த சம்டைம் வந்து அந்த ஒர்ஷிப் வந்து போக 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 பிசாசுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவலிக்குன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போயிடுவாங்க சில நேரம். ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் அப்படியே தொடர்ச்சியாக ஆராதனைக்கு வர வர அவங்களுக்குள்ளே டெலிவரி நடந்திருக்கு.
இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு ப்ரேயரில் வந்து நிறைய விதத்தில் வந்து பிசாசு வந்து வெளியே போகும். நம்ம வேத்துலேயே நம்ம படிப்போம் அலக்கழிச்சு வந்து போகும் அப்படின்னு. அப்புறம் நிஜத்துலேயே அலக்கழிச்சு சில நேரம் வந்து பிசாசு வந்து போராடி வந்து வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் போகும். சில நேரம் இந்த மாதிரி நம்மளை விட்டு கொட்டாவி மூலமாகவே போயிடும் அந்த மாதிரி ஒரு சில நேரம் அப்போ நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நடக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வாண்ட மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரோட நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள ஆவிகளோட மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது நம்ம நிஜத்துல நம்ம போய் அவங்ககிட்ட போராடி ஒன்றும் வந்து ஆகப்போறது கிடையாது. அந்த ஆவிகளோட நம்ம வந்து கட்டி ஜெபிக்கும் போது இவங்க மூலயமா கிரியை செய்கிற பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உன்னை கட்டிக்கிறேன், இவங்க மூலயமா எனக்கு விரோதமா பொறாமையின் ஆவியே இந்த மாதிரி வஞ்சகத்தின் ஆவியே இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டின் ஆவி என்ன ஆவினாலும் சொல்லி அதை சொல்லி நம்ம அதை கட்டி ஜெபிக்கும் போது மாம்சத்தோடு நம்ம டேரெக்டாக நம்ம போய் வந்து இப்போ இவங்க இப்போ இவங்களோட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா டேரெக்டாக நம்ம போய் சண்டை போட்டு போராடி வந்து ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. அது இவங்களுக்கு பின்னாடி செயல்படுற அந்த ஆவியை நம்ம கட்டி நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் ஒரு பெரிய விடுதலை நம்ம வந்து காண முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு சார்பாக வந்து நிறைய தேவதூதர்கள் வருவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதே மாதிரி இது வந்து ஒரு வார் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், நம்ம ஜெபத்தில் உட்காரும் போதே இது ஒரு வார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். பிசாசு வந்து நமக்கு விரோதமாக போராடுது, நம்ம அதுக்கு எதிர்த்து நம்ம போராடுறோம், ஜெபத்தில் நம்ம போராடுறோம் அப்படின்ற மைண்டோடையே நம்ம வந்து உட்கார்ந்துருக்கணும் ஜெபத்தில். இந்த மாதிரி வந்து ஆவிகள்லாம் வந்து ஒரு சில வகையில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டம் கொடுக்கும். ஒரு சில ஒரு 4 வகையான ஒரு ஆவிகள் வந்து பிசாசினுடைய போராட்டத்தின் ஆவிகள் நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாபத்தினால வந்து அந்த ஆவி வந்து நம்மளோட போராடும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம பர்ஃபெக்டான ஆட்களே கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருடைய சுவாபம் வந்து பிசாசு அந்த ஒரு சுவாபத்தினால பிசாசு வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம், கட்டி வச்சிருக்கலாம். அந்த ஒரு சுவாபத்தினுடைய ஆவி கூட இருக்கலாம், ஜென்ம சுவாபத்தின் ஆவி கூட நம்ம வந்து இருக்கலாம் நமக்கு. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த பொறாமையினால பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறாமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே போக போக ஒருத்தவங்க மேலே நம்மளுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சுன்னா அடுத்தது அவங்கள எப்படி தான் நம்ம கீழே தள்ளலாம் அப்படின்னு பார்த்து மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் இல்ல மித்தவங்க பொறாமப்பட்டு நமக்கு பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம். இந்த மாதிரி மித்தவங்க பண்ணாலும் அந்த ஆவி வந்து நம்ம கிட்ட தான் போராடும். ஒருவேளை நமக்குள்ளேயே அந்த ஒரு ஆவி இருந்தாலும் அது நம்ம தான். இந்த மாதிரி ஆவி கூட நம்ம கிட்ட வந்து பிசாசினுடைய ஆவி நம்ம கிட்ட போராடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்ப வசனத்துல படிச்ச மாதிரி வான மண்டலத்தின் பொல்லாத ஆவின் சேனைகளோட நமக்கு வந்து ஒரு போராட்டம் இருக்கு. கண்டிப்பா வான மண்டலத்தில் இருக்கிற அந்த பிசாசினுடைய ஆவின் சேனைகள் கண்டிப்பா அந்த பிசாசினுடைய ஆவிகள் நம்மளோட கண்டிப்பா போராடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய முன்னோர்களின் சாபமோ இல்ல முன்னோர்கள் வந்து பிசாசினுடைய பணிக்கு தான் அந்த உடன்படிக்கை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலமா கூட பிசாசினுடைய ஆவி வந்து நம்மளோட வந்து போராடும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முன்னோர்கள் செய்த உடன்படிக்கைனா என்ன, அதை நம்ம எப்படி முறியடிக்கணும், அந்த மாதிரி சாபத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அதை நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் எப்படி வந்து நம்ம பிசாசை கட்டுறது, எதனால் வந்து இந்த மாதிரி ஆவிகள் நம்மளோட போராடுது அப்படிலாம் மற்ற 12:28 ஆண்டவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மெத்தட் நம்ம வந்து எப்படி வந்து பிசாசை கட்டணும் அப்படின்னு சொல்லி, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இதில் ஆண்டவர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, தேவனுடைய ஆவியினால தான் நான் வந்து பிசாசை துரத்து. கிறிஸ்துவே வந்து ஆவினால பசுத்த ஆவினால தான் வந்து அந்த இடத்துல வந்து பிசாசுகளை வந்து துரத்துறார். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஊழியத்துக்கு நம்ம வந்து ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை நான் யாருக்கா நான் வந்து ஜோம் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அடுத்தவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் சரி பரிசுத்தாவியான துணை நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் ஊழியத்துக்கு வரும்போதே ஆவியானவர் வந்து புறாவை போல ஏசப்பா மேலே வந்து இறங்குவார். ஸோ நம்ம கண்டிப்பாக அவருடைய ஆவியினால் நம்ம வந்து இது பண்ணலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னை பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உன்னை கட்டுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உண்மையில விழட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், இப்போ பிசாசு வந்து நம்மகிட்ட உள்ள ஆசீர்வாதங்களை பறிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த வசனம் பார்ப்போம். மத்தேயு 12:29, அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவனுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அதாவது இந்த இடத்துல பலவான் அப்படின்னு சொல்லிக்கிறது பிசாசதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உலகத்தின் அதிபதி அப்படின்னு ஆண்டவரே சொல்லிக்கிறார். இந்த உலகத்துக்குரிய அதிபதி பரலோகத்தின் அதிபதி ஆண்டவர் தான், அந்த உலகத்துல உள்ள அதிபதி வந்து பிசாசு தான்.
ஸோ வந்து நம்ம வந்து ஒரு அவனுடைய உடைமைகளை நம்ம கொள்ளையிடணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து அவனை கட்டணும். கட்டுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கட்டணும், துரத்தணும், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பலவானை ஃபஸ்ட்டு நம்ம கட்டினாதான் நம்மகிட்ட அவன் பறிச்சுட்டு போன ஆசீர்வாதங்களோ அவன்கிட்ட நம்மளோட விஷயங்கள் எது பிசாசிட்ட இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து கொள்ளையிட முடியும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து கட்டுறது மட்டுமில்லை, ஆண்டவர் வந்து அதட்டவும் நம்ம வந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. மத்தேயு 17:18-19 ஆண்டவர் வந்து பிசாசை கட்டவும் செஞ்சுருக்கார், பிசாசை அதட்டவும் செஞ்சுருக்கார், பிசாசை துரத்தவும் செஞ்சுருக்காரு. எல்லாமே ஒன்று சேம் ப்ராசஸ் மாதிரி தான். ஏசு பிசாசை அதட்டினார் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஒரு வல்லமை எடுத்து அதட்டி வந்து ஆண்டவர் வந்து பிசாசை வந்து துரத்தியிருக்கார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த சிறுவன் சுஸ்தமானான். முன்னாடியெல்லாம் வந்து அதட்டுறது பற்றி இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதப்ப நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, ஏசப்பா இந்த ஆவி எப்படியாச்சும் எங்களை விட்டு எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்லிக்காரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நம்மளே வந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை துரத்துக்கிறேன் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து ஆண்டவர்கிட்டே உட்காந்து நம்ம ஆண்டவரே இந்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடுங்க எடுத்துக்கணும் அப்படி சொல்லி தேவையில்லை. அதட்டணும்னு ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை துரத்துறக்கும் ஆண்டவர் நமக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஏசப்பா வந்து இந்த மாதிரி அதட்டி வந்து துரத்து வர அப்போ சீஷர்கள் கூட ஒரு சந்தேகம் கேட்பாங்க, நீங்கள் துரத்துறீங்க ஆண்டவரே எங்களால் ஏன் துரத்த முடியல, பிசாசு ஏன் எங்களால் துரத்த முடியல அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் இந்த ஆன்சர் வந்து கொடுப்பாரு. அது என்ன நம்ம பார்க்கலாம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு காரியம் சொல்றாரு, அவிசுவாசத்தோட நீங்க பிசாசை துரத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வந்து பிசாசு போகாது. கடுகு விதை அளவு நீங்க விசுவாசம் இருந்து நீ போன்னு சொன்னா கூட அது வந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு காரணமா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஒரு சில வகையான பிசாசினுடைய போராட்டங்கள் வந்து நம்ம ஜபத்திலையும் நம்ம உபவாசத்திலையும் நம்ம போராடி தான் வந்து அந்த இதுலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினச்சின்னா, ஒரு சில வகையான பிசாசுகள் வந்து இப்படி தான் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம விடுதலை பெற முடியும், அப்படி தான் நம்மளால் பிசாசம் துரத்தவும் முடியும். எப்போ எப்போலாம் நம்ம ஆண்டவருடைய பிரசன்ஸோடு நம்ம போகிறோமோ, அதாவது பரிசுத்தாவியாவுடைய அக்கினி ரொம்ப முக்கியம், ஏசப்பாவுடைய ரத்தம் ரொம்ப முக்கியம், அவருடைய நாமம் ஏசு குசு அப்படின்ற நாமத்துக்கே பிசாசு வந்து பயப்படும். ஸோ அவர் பரிசுத்தாவியுடைய அக்கினி, ஏசப்பாவுடைய நாமம், அவருடைய ரத்தம், இந்த மூணுமே வந்து பிசாசோட நம்ம துரத்துறக்கோ, பிசாசை கட்டுறக்கோ, பிசாசை அதட்டுறக்கோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சும்மா எந்த ஒரு ஆயத்தமே இல்லாமல் எந்த ஒரு சுத்திகரிப்புமே இல்லாமல் சும்மா போய் வந்து பிசாசை துரத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அது ஒரு ஒரு ஃபன்னியான ஒரு இது நடந்திருக்கும். அப்போ சில 19:15 நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து அதை நம்ம படித்து பார்ப்போம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்ரா இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்கள் கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியாகிய ஸ்கேபா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இது அதுல பெரிய ஹைலைட், இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்பானார்கள். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஆவியை நான் வந்து இது பண்ண போகிறேன், ஆயத்தமே இல்லாமல் நம்ம போய் யாருக்கா நான் ஜோம் பண்ண போகிறேன், யாருக்காவது நான் வந்து விடுதலை வாங்கி தரப்போகிறேன் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணவே முடியாது. அதுக்கு இயேசுனுடைய நாமத்தை தான் சொல்கிறாங்க. இயேசுவின் பேர் பவுல் பிரசங்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உனக்கு கட்டளையிடுறோம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து சரியான தேசாந்திரிகளாக தெரிய மந்திரவாதிகளாக யூதர்கள் அப்படின்னா சரியான சுத்தியிருப்பு இல்லாமல் ஆண்டவர் பற்றி சரியான நாலேஜ் இல்லாமல் ஆண்டவருடைய ரத்தம்னா என்ன, மொதல் இயேசு குசுனா யாரு அப்படி, ஏன்னா நம்மளுடைய லைட் நம்ம மேலே இருக்கிற வெளிச்சத்தை பார்த்தே பிசாசம் வந்து கண்டுபிடிச்சிரும் இவங்க யாரு அப்படின்றத வந்து பிசாசம். அதனால தான் சொல்லுது ஏசு கிறிஸ்து எனக்கு தெரியும் பவுலையும் தெரியும் நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதனால நம்ம வந்து சரியான ஆயத்தத்தோட போகணும், முதல்ல நல்லா சுத்திகரிக்கணும், நம்மளை சுத்தி இயேசுவின் ரத்தத்தினால மூடிக்கொள்ளணும், பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு வெளிச்சம் நமக்குள்ள வரும். இதெல்லாம் நம்ம பண்ணினா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக விடுதலை வாங்கி தர முடியும். அப்படி இல்லாம நம்ம வாடி போய் சும்மா நம்ம இது பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில நேரம் அட்டாக்ஸ் ரொம்ப ஹெவியா வரும் இல்ல அப்படின்னா வந்து அந்த மாதிரி சில நேரம் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து நமக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய தேவையில்லாத கதைகள் நிறைய பேருடைய லைஃப்ல ஸ்டோரிஸ் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சும்மா வந்து நம்ம ஆயத்தமே இல்லாமல் யாரோ தலையில போய் நம்ம கை வச்சு ஜோமனி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நல்ல ஒரு அனாயிண்டிங்கோட தான் நம்ம போய் பண்ணும்போது நிச்சயமா பிசாசை கட்ட முடியும். அவருடைய நாமத்து மேல விசுவாசத்தோட நம்ம பண்ணும்போது நிச்சயமா வந்து பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். பிசாசை வந்து நம்ம ஜபத்தில் எப்படிலாம் கட்டலாம், எந்த மாதிரி ஒரு ஆயத்தத்தோடு நம்ம எப்படி பிசாசை கட்டணும், எப்படி துரத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக அவங்க பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களும் இந்த மாதிரி ஒரு பிசாசினுடைய பிடியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜபத்தில் கட்ட அவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.